அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கம். சுதந்திர தின விழான்னு சொல்லி, சுதந்திர தின நாள்னு சொல்லி இன்றைக்கி அரசு விடுமுறை. பள்ளி மாணவ மாணவிகள்லாம் கொடியாற்ற போயிடுச்சு சல்யூட் அடிக்கிறதுக்கு. சுதந்திரம் கிடச்சிச்சா மனசை தொட்டு சொல்லுங்கள். சுதந்திரம் கிடச்சிச்சா? மணிக்கு ஒரு 10 எரியுது, 3 மாதமாக சுதந்திரம் கிடச்சிருச்சா? நாங்கள் நெறியில் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் பிறந்தவன் நல்லா படிக்கிறான்னு சொல்லி அதை பொறாமப்பட்டு வன்மமாக 4 பசங்களை போய், அதே பள்ளிக்கூடம் படிக்கிற பசங்களே போய் வெட்டுறானு எவனோ சாதி வையன் தூண்டி விட்டு சுதந்திரம் கிடச்சிருச்சா? நீ இந்த சாதின்னு 9 சாதி வளர்ந்து நிற்குது இந்தியாவில். இந்த ஜாதி ஒழிக்காமல் சுதந்திரம் கிடச்சிச்சின்னு கொடியேற்றுறதுக்கு நம்புறதுக்கு சின்ன பிள்ளைய நான் முட்டாய் கொடுத்து கல்வெட்டு அடிக்கிறதுக்கு சுதந்திரம் கிடைக்கல. நடிகர் அர்ஜுன் தேசபக்தி சொல்கிறாரே, இந்த கேள்விக்கு பதில் சொல்லு. அர்ஜுன் சார், நடிகர் அர்ஜுன் சார், சுதந்திரம் கிடச்சிருச்சா? மனசை தொட்டு சொல்லுங்கள், இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடச்சிருச்சா? வெள்ளக்காரன் நம்ம நாட்டை விட்டு போனான். கொள்ளக்காரன் யார்? 3% இருக்கிற ஆரிய பார்ப்பன சைபர் கால்வா வழியாக பிழைக்க வந்த, நம் நாட்டுக்கு வந்த 3000 ஆண்டுக்கு முன்னாடி பிழைக்க வந்த அந்த பார்ப்பனர்கள், மன்னர்கள் மூலமாக சாதி வெறியை தூண்டி மன்னர்கள் மக்களுக்கு சாதியை பிரித்து, அன்றைக்கி 4000 சாதியாக பிரித்து இன்றைக்கி 9 சாதியாக வளர்ந்து, சாதியாக பிரிஞ்சு இந்த சாதிக்காரனுக்கு லவ் பண்ணால் அந்த சாதிக்காரனை வெட்டுறது, அந்த சாதிக்காரன் லவ் பண்ண அந்த சாதிக்கார பொண்ணை வெட்டுறது, இப்படி ஆணவ கோலை கௌரவ கோலை நடந்துக்கிட்டு இருக்கு. சுதந்திரம் கிடச்சிடுச்சின்னு சொன்னால் நானாக முட்டாளா நம்புறதுக்கு? சுதந்திரம் கிடைக்கல. நான் தேசபக்தி உள்ளவங்க தான் சொல்கிறேன், முதல்ல சாதியை ஒழிச்சிட்டு அதுக்கப்புறம் தேசபக்தியை கொண்டாடுங்க. நாடே 9000 சாதியாக பிரிஞ்சு கிடக்குது, சுதந்திரம் கிடச்சிருச்சுன்னா நானே கேணையை நான் நம்புறதுக்கு? எப்படி மண்டைக்குள்ள மசாலா இருக்குமா இருக்காதா? மனசாட்சி இருக்காது சுதந்திர நாள் கொண்டாடுறீங்களே, உண்மையான சுதந்திரம் கிடச்சிருச்சா? ஒவ்வொரு மனசாட்சியும் தொட்டு சொல்லுங்கள், சுதந்திரம் கிடச்சிருச்சா? சாதியால் பிரிஞ்சு கிடக்கிறோம், அடிச்சுக்கிட்டு உதச்சிக்கிட்டு வெட்டிக்கிட்டு ஆணவ கொலை கௌரவ கொலை நடந்துக்கிட்டு இருக்குது நாடு பூரா. சுதந்திரம் கிடச்சிருச்சின்னு சொன்னால் ஆராதறிவில்லை, சுதந்திரம் கிடைக்கல. வெள்ளக்காரன் போனான் நம்ம நாட்டை விட்டு, கொள்ளக்காரன் 3% வாழ்கிற கொள்ளக்காரன் ஆரிய பார்ப்பனர்கள் அவரோட ஆதிக்கத்தின் கீழே அடங்கி உடங்கி சாத்திரம் மூத்திரம் நல்ல நேரம் கட்டு நேரம் ராகு காலம் ரேமகண்டம் அடிமைப்பட்டு கிடக்கிறோம். சாதியால் மட்டும் இல்லை, இந்த மூட நம்பிக்கையிலையும் அடிமைப்பட்டு கிடக்கிறோம். ஒரு கல்யாணம் பண்ணணும்னா அவனை தான் கூப்பிட்றோம், அவன் தான் அவனை அடக்கி ஆழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். ஒரு செங்கல் எடுத்து அவனை வேலை செய்ய சொல்லுங்கள், ஒரு கட்டட தொழிலாளி செய்ய சொல்லுங்கள், ஒரு விவசாய வேலை செய்ய சொல்லுங்கள். அவனை எந்த வேலையும் செய்யாமல் நம்மகிட்ட இருந்து சுரட்டி தின்னுக்கிட்டு நம்மளை அடக்கி ஆழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். 3% இருக்கிற பாப்பா சுதந்திரம் கிடச்சிச்சின்னு சொன்னால் நான் நம்புறதுக்கு நானா? அஞ்சறிவு உள்ள ஜீவனா? ஆறாவது அறிவு தந்தை பெரியார் தொண்டை. சுதந்திரம் கிடச்சிக்கிச்சான், சுதந்திரம். இந்த சின்ன பிள்ளைங்கள வேணால் ஏமாத்தலாம், முட்டாயை கொடுத்து கொடியை வச்சு வணக்க வைன்னு சொல்லி. எங்களை எம்மாருக்கு பெரியார் தொண்டர்களை ஏமாற்ற முடியாது. எமோஷனாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, இதுதான் உண்மை. 10 எரியுது மணிப்பூர், 3 சுதந்திரம் கிடச்சிக்கிச்சான். அங்கங்கே ஆணவ கொலை கௌரவ கொலை நடக்குது. ஒரு பள்ளி மாணவன் நல்லா படிக்கிறானா அவனை வெட்டான், சுதந்திரம் கிடச்சிக்கிச்சான்.